Good morning to all. Myself, I am Thirukumar. I am a chemistry faculty. Last 4 years, winter academy la work pannirukkom chemistry faculty. So, iniki nam enna paaka porom appadina chemistry la eppadi 100 ku mela score pannalam. Okay, nam 100 ku mela minimum evlo question attend pannom? Minimum 25 questions mela attend pannom. So, வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில நீட்ல எவ்வளவு நீட்ல வந்து டோட்டலா 180 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. அதுல 45 க்வெஸ்சன் வந்து நீட்ல இருந்து நமக்கு கேக்குறாங்க. ஓகேவா? சோ அப்ப அந்த கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்காங்க. என்னன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சொல்லி 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த 3 கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த 2018 ல இருந்து 2020 லாஸ்ட் இயர் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு எங்க இருந்து கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து கவர் பண்ணிருக்காங்க. So remaining 50% 25% வந்து பாத்தீங்க அப்படினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியலயும் remaining 25% வந்து ஆர்கானிக்லயும் வந்து क्वेश्चंस வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஓகேவா? So maximum question இப்டி தான் வந்து. So அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்ன சாப்டர்ல இருக்குன்னு பார்த்தோம் அப்படினா பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், தெர்மோடைனமிக்ஸ், பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் கைனெடிக்ஸ், சொல்யூஷன், ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், சாலிட் ஸ்டேட், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, ரிடாக்ஸ் ஈக்விலிபியம், அயானிக் ஈக்விலிபியம், கெமிக்கல் ஈக்விலிபியம். ஸோ அதே மாதிரி சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்டும் கொலைடல்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டுமே இருக்குது இல்லை அப்படின்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரிலாம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 கொஸ்டின், அதில் 50% ஆஃப் கொஸ்டின் எங்கேருந்து கிடைக்கிறது எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில். ஸோ அப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கோரிங் பார்ட் இன் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங், கெமிக்கல் ஈக்விலிபியம், கெமிக்கல் ஈக்விலிபியம், அயானிக் ஈக்விலிபியம். சரிங்களா? இந்த 3 சாப்டர்ல இருந்து மட்டும் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் கவர் எடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 3, 6, 8 கொஸ்டின் எடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிடாக்ஸ் வந்து ஈஸியான ஒரு சாப்டர், அதுலேயும் ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஸோ அப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியும் கேட்லிஸ் காலேஜ் இந்த மூணு இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்துன்னா 2 கொஸ்டின். ஸோ ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் நமக்கு எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லாமே ஈக்குவேஷனாக தான் இருக்கும். தியரி அப்படின்னு பார்த்தா நமக்கு தியரி எதில் வேணும்னா மேக்ஸிமம் கொலைடல் ஸ்டேட்ஸில் மட்டும்தான் தியரி இருக்கும். மற்ற எல்லாத்துலையும் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ பேசிக் கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில் என்னெல்லாம் மெயினாக கேட்பாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பற்றி கேட்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை பற்றி கேட்கலாம், நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை பற்றி கேட்கலாம், ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் வெயிட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஈக்குவேஷனாக தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானோட எனர்ஜி, ரேடியஸ், ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி என்னன்னா இன்னொரு பார்ட் வந்து குவாண்டம் நம்பர். ஸோ இந்த 2 பார்ட்ல இருக்கு. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் பேசிக் கான்செப்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு டைம் 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு டைம் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஈக்குவேஷனாக தான் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேக்ஸிமம் எல்லா சாப்டரும் நல்லா படிச்சுக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இதில் நம்மளோட ஸ்கோரிங் பார்ட்டே தான். அரௌண்ட் 45 மினிமம் வந்து 20 to 23 questions வந்து இந்த ஒரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எல்லா சாப்டரும் நல்லா படிச்சுங்க, ஈக்குவேஷன் நல்லா பாருங்க, எழுதி பாருங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து 25 கவர் பண்ணுறாங்க. அதில் எந்தெந்த சாப்டர்லாம் நமக்கு இன்ஆர்கானிக்னு கேட்டிங்கன்னா கோர்டினேஷன் காம்பவுண்ட், டிஎன்எஃப் பிளாக், ஹைட்ரஜன் அண்ட் எஸ் பிளாக், மெட்டலர்ஜி, பி பிளாக். ஸோ பி பிளாக் எலமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 13, 14 குரூப் வந்துன்னா 11th standardல இருக்கும். அதே மாதிரி 15, 18 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 12th standardல வரும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th standardலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. 13 and 14 குரூப்லேருந்து மட்டும் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி என்னன்னா 15 to 18 குரூப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி ஆசிட் ஆஃப் பாஸ்பரஸ், அதான் பாஸ்பாரிக் ஆசிட், பாஸ்பரஸ் ஆசிட், ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட், மெட்டா பாஸ்பாரிக் ஆசிட், அதனால ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாலிக் பிரசன்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சி ஆசிட் ஆஃப் சல்ஃபர், இப்போ சல்ஃபர் எடுத்துனா சல்ஃபரிக் ஆசிட், பைரோ சல்ஃபரிக் ஆசிட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் அதில் ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. சல்ஃபர் சல்ஃபர் பாண்ட் எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ சல்ஃபரோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, பாஸ்பரஸோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன, இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்த்துக்கணும் போதும். ஓகேங்களா? அதே மாதிரி 13 and 14 குரூப்ல வந்து நீங்கள் மெயினாக என்ன படிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கார்பனோட அயோக்ரஃபி ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிலிகேட்டை படிங்க, சிலிகோன்னா படிங்க, அப்புறம் கார்பனோட கார்பைட்ஸை பாருங்கள், கார்பைட்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 13 குரூப்ல வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபில் அண்ட் ஃபில் என்ன எலக்ட்ரான் டிஃபியூஷன், அந்த B2H6. ஓகேங்களா? அதோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. அதில் பனானா பாண்டை பற்றி கேட்குறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா மெட்டல் ஹைட்ரேட் பற்றி கேட்குறாங்க, இன்னர் பேட் எஃபெக்ட், சரிங்க, அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸி, எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன், கோஆர்டினேஷன் நம்பர், அதுக்கப்புறம் என்னன்னா கிறிஸ்டல் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, ஓகேங்களா, ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல்ஸ், ட்ரான்ஸ் எஃபெக்டை பற்றி கேட்குறாங்க, கோஆர்டினேஷன், ஐசோமெரிசம் என்ன கேட்குறாங்க, ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் என்ன, ஆப்டிக்கல் ஐசோமெரிசம், அதுலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ டிஎன்எஃப் வந்து நம்ம சொல்ல வேணாம், டிஎன்எஃப் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான். இதில் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டால் மேக்னெட்டிக் மொமெண்டம் வந்து மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டலிட்டிக் நேச்சரை பற்றி கேட்குறாங்க, சரிங்களா. அதுக்குள்ள ரெண்டு ரெண்டு டீல் வந்து ரெண்டு ரெண்டு காம்பவுண்ட் தான் இருக்கும், ஒன்று பொட்டாசியம் தர்மோனேட், இன்னொன்று பொட்டாசியம் டைக்ரோமேட், அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதனோட ஸ்ட்ரக்சர், ஸோ இதுதான் கேட்குறாங்க, ஓகேங்களா. எஃப் ப்ளாக் எலிமெண்ட் எடுத்து அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர் ஆஃப் சீரீஸ்லாம் தான் கேட்குறாங்க, அதுலேயே ஆக்சிஜன் ஸ்டேட் அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் கேட்குறாங்க. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எஸ் ப்ளாக் எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ் ப்ளாக்கும் இதில் கவர் ஆகிடுனா மேக்ஸிமம் வந்து பீரியடிக் ப்ராப்பர்ட்டிலே கவர் ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி, பேசிக் நேச்சர், மெட்டாலிக் நேச்சர். ஸோ இந்த எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்து என்ன டவுன் த குரூப்பில் என்னாகும், ஹைட்ரேஷன் எனர்ஜி என்னாகும், லாக்டேஸ் எனர்ஜி பற்றி ஃபுல்லாமே இது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாமே எஸ் ப்ளாக் லெமெண்ட்டில் தான் கேட்குறேன். அதே மாதிரி ஹைட்ரேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹைட்ரேஜன்லாம் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி கேட்குறேன்னா சாஃப்ட் வாட்டர் இருக்கா, ஹார்ட் வாட்டர் இருக்கா, எப்போ வந்துருந்தாலும் சாஃப்ட் வாட்டர் ஹார்ட் வாட்டர் எப்படி கிளாஸ் பேசினா, அதில் ஹார்ட் வாட்டர் வந்து டெம்பரரி ஹார்ட்னஸ்னா என்ன, பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னா என்ன, அது எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படிலாம் கொஷின் மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதில் வந்து என்ன ஹைட்ரஜன் ஐசோடோப்ஸ், ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஆர்த்தோ ஹைட்ரஜன், பேரா ஹைட்ரஜன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலஜியில் இருந்தால் மேக்ஸிமம் எப்படி கேட்குறாங்கன்னா மெட்டாலஜியில் ஓர் டைப்ஸ் ஆஃப் ஓர், என்னென்ன ஓர்ல கார்பைட் ஓர், ஆக்சைடு, சல்ஃபைட் ஓர், இந்த மாதிரி ஓர் ஓர் நேம் கொடுத்து அதில் என்ன அந்த ஃபார்முலா மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்னும் வந்து எல்லிங்கம் டயக்ராம் ஒன்று இருக்கும், மெட்டாலஜி வந்து எல்லிங்கம் டயக்ராமை பற்றி ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாலஜி வந்து ப்யூரிஃபிகேஷன், ப்யூரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானாக்கல் மெத்தடு, ஸோ அந்த என்னென்ன மெத்தடெல்லாம் இருக்கும், ஸோ அந்த க்யூரிஃபிகேஷன் வந்து மூணு இதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிய பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோ மாலிகுல்ஸ், பாலிமர், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். ஸோ பயோ மாலிகுல் மினிமம் டூ கொஸ்டின்ஸ் வருது, ஆனால் நம்ம ஈஸியாக தான் ஒன் ஒன் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பயோ மாலிகுல்ஸ் வந்து தியரிட்டிக்கல் பார்ட் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி பாலிமர்லேருந்து நமக்கு கொஸ்டின் வருது, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க பயோ மாலிகுல் அண்ட் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு என்ன ஈஸியான ஒரு சாப்டர், ஏன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்கோர் பண்ணிக்கலாம். பாலிமரில் வந்து மூணு நம்பர் தான் மேக்ஸிமம் கேட்கலாம். ஸோ இதுலேருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஓசின்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்குறாங்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போ கேடியம், கார்போ ஆனியம், கார்பன் ஃப்ரீ ரெடிக்கல், ஸோ அதுக்கப்புறம் அசிடிக் நேச்சர், பேசிக் நேச்சர், ஓகேங்களா, அதுக்கப்புறம் இண்டக்ட் இஃபெக்ட், மீசோமரிக் இஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா எஸ் குவாலிஃபிகேஷன், ஆர் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயூ பேக் நேம், ஸோ இதெல்லாமே இதில் கவர் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதுபோக ஆர்கானிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா நம்ம எதுலாம் படிக்கணும், ஹைட்ரோ கார்பன்லேருந்து அமீன்ஸ் வரைக்கும் எல்லாமே பார்க்கணும், ஹைட்ரோ கார்பன், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர், கார்பாக்சிலிக் ஆசிட், அமீன்ஸ், ஆல்டிகைட், கீட்டோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் ஆலைட், சரிங்களா. இதெல்லாமே நம்ம படிக்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டா போது டோட்டலாக மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 வந்து நமக்கு ஒரு 22 or 21 கொஸ்டின் வந்து ஈஸியாக, இதெல்லாம் ஈஸியான சாப்டர்ஸ். ஸோ இதெல்லாம் படிச்சுனாலே எவ்வளோன்னா அரௌண்ட் மினிமம் 45 to 21 கொஸ்டின் வந்து ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மற்றது ஆனால் கம்பல்சரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் 30 to 35 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 30 to 35, அப்போ 30 to 35 அப்படின்னு பார்க்குறப்ப 35 into 4 போட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சு, 140 மினிமம் வந்து என்ன கெமிஸ்ட்ரியில் 140 மார்க் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் வந்துன்னா இப்போ 2 parts கொஸ்டின், ஒன்று வந்து என்ன செக்ஷன் ஏ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, 2 categories நம்ம கிறிஸ்டன். செக்ஷன் ஏல வந்து டோட்டல் எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 35 கொஸ்டின், எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக 35 கொஸ்டின் இருக்கும், 35 கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்னா அட்டன் பண்ணணும். அதே மாதிரி செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ் வரும், டோட்டலாக எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 15 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 15 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா 10 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போது ஒரு 5 வந்து நமக்கு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அந்த 15 எனி 10 அட்டன் பண்ணாவே நமக்கு போதும், ஓகேங்களா. ஸோ செக்ஷன் ஏல 35 கொஸ்டின்ஸ் வரும், 35 நம்ம அட்டன் பண்ணணும், ஓகேங்களா. அதே மாதிரி செக்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 கொஸ்டின் தருவாங்க, அதில் 10 கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். இப்போ 35 into 4 போட்ட எவ்வளோ, 140. அதே மாதிரி 10 into 4 போட்டோன்னா 40, டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 180 மார்க்ஸ் வந்து நீட் எக்ஸாமுக்கு கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் தான் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாரும் பயப்பட வேணாம்,
சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா டெய்லி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அவர் என்ன பண்ணுங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. புதுசா எதுவுமே நீங்க இதுக்கப்புறம் படிக்க வேணாம், ஜஸ்ட் நீங்க எதெல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்களோ அதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. எல்லாமே என்னன்னா ரிவைஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எல்லாம் எழுதி பாருங்க, என்னென்ன ஈக்குவேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன்னு எழுதி பாருங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில வந்து இந்த சாப்டர்ல வந்து மெட்டலர்ஜி மூலம் படிக்கலாம் அப்படின்னா மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க போதும். ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் பயோ மாலிகுல்ஸ் பாலிமர் கெமிஸ்ட்ரி எவ்ரிடே லைஃப் ஜிஓசி இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியுமே படிச்சுக்கோங்க, ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்கள். புதுசாக எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம். ஸோ அதுக்கப்புறம் தான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குஷி பேப்பர் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே ஜஸ்ட் ஒரு 5 minutes யோகா பண்ணுங்கள். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes வந்து யோகா பண்ணுங்கள் சரிங்களா. எக்ஸாமை பற்றி ஒரி பண்ணாதீங்க, ஃப்ரீ மைண்டோடு இருங்க ஓகேங்களா. ஃப்ரீயாக போய் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த சண்டே மார்னிங் யாரும் படிக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ சண்டே வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதவே எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு ஒரு பார்ட்லேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் எல்லாமே கேட்க தெரிஞ்ச கான்செப்ட்லேருந்து எல்லா கொஸ்டினும் கேட்க போகிறாங்க. ஈஸியாக நம்ம கெமிஸ்ட்ரி ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் 180 மினிமம் 140 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட், எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.